ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய்ண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய்ண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் அதே இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 3 டேபிள்ஸ்பூன் வரம் மல்லி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மூணுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 ஒரு 5 ஒரு 6 வச்சுக்கோங்க, அதில் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வறுபட்டோடனே அதில் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதில் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்படியே ஆட் பண்ணி மசாலாவோடு சேர்த்து அரைச்சிட்டு போகிறேன். நீங்கள் இப்படியும் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கரைச்சும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேனு சொல்லிவிட்டு இப்படியே ஆட் பண்ணி நான் மசாலாவோட இது பண்ணிக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் ஒன்று சேர வர நல்லா வதங்கி அதோடய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கி இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதை ஆற விட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கால் கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால். அடுத்து அடுப்பில் 1 பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோடனே 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய்ண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய்ண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் 1 கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் 1 கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நான் சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் பார்த்திங்கன்னா உரலில் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 10 மினிட்ஸ் நல்லா இதை கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அந்த மீனை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு குழம்பும் மீனும் ஒன்று செய்கிற வரை குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் நம்மளோட செட்டிநாடு மீன் குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சாப்பாடுக்கு இது அடுத்த நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய ஹாப்பி லைஃப் குக்கிங்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஓர் அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். பி ஹாப்பி, ஃபீல் ஹாப்பி. பாய்.